கத்திரிக்காய் செய்கிறதுக்கு ஒரு பொடி ஒன்று தேவைப்படுது. அந்த பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, எள், தனியாக, வெந்தயம். இது வெறும் வானலில் போட்டு வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நல்லெண்ணெய் போட்டுட்டு கத்திரிக்காய் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம். அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கிட்டு இருக்கலாம். வதக்கிற டைமில் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். அந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே வானலில் பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் வந்து ஒரு பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு நம்ம முன்னாடியே வந்து வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் வந்து அது கூட சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பொடி ஒன்று சேர்க்க போகிறோம். அந்த பொடிக்கு முன்னாடி ஒரு தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம். அதை இதில் நான் காட்டலை, நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து தனி மிளகாத்தூள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரை ஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னாக்கா கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து நம்ம வந்து இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பவுடர், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாம் சேர்ந்து கிளறிட்டதுக்கப்புறம் தேவையான தண்ணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு துண்டு வந்து வெல்லம் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓரமாக பார்த்திங்கனாக்கா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ வந்து நிறுத்திக்கலாம். இது கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்குது. இப்போ வந்து பிரியாணிக்கும் கத்திரிக்காவுக்கும் சூப்பராக இருக்குன்றது நார்மலாக தெரியும். இதே கிரேவி பார்த்திங்கன்னா பூரிக்கும் சூப்பராக இருந்தது, சப்பாத்திக்கும் சூப்பராக இருந்தது.